ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாமில் இதுவரைக்கும் கேட்டிருக்க வினாத்தாள்களில் இருந்து ஜியாகிரஃபி குவஷினை மட்டும் தனியாக பிரித்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2010, 2015, 2020 நடந்திருக்கு. அது இல்லாமல் 2022 மாடல் குவஷன் பேர், 2022 ஒரிஜினல் எக்ஸாம் இதெல்லாமே நடந்திருக்கு. இந்த ஜியாகிரஃபி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2010, 2015, 2020 இந்த இயரில் நடந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான குவஷின்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அண்டு சிலபஸுமே வந்து ஒய்டரான ஏரியாவில் வேர்ல்டு ஜியாகிரஃபி பேஸ் பண்ணியெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஆனால் 2022 பேட்டர்ன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. நிறைய கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி 10 கேள்விகள் கேட்டாங்க. அண்டு அதோடைய கொஷினுடைய அளவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒய்டராக இல்லாமல் இந்தியன் ஜியாகிரஃபி பேஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேள்விகள் கேட்குற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம 2023 வந்து இந்த நியூ பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த 2022 மாடல் கொஷின் பேர் இதில் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கட்டும். 2010, 2015, 2020 கொஷினில் வந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். அதில் டிஃப்ரெண்ட்டாக அங்கேருந்து கேட்டிருக்காங்க, இங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா. அது நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2022 கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10, 15, 20 இந்த கொஷின் பேப்பர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, 2022 மாடல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இதெல்லாமே வந்து 2020, 2022 அந்த மாடல் கொஷின் நம்பர், ஒரிஜினல் கொஷின் நம்பர் இதெல்லாமே புக் ப்ரூப்போடவே வந்து பார்த்தலாம். ஏன்னா அந்த கொஷின் நம்பர் எல்லாமே ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் பேஸ் பண்ணியே கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேள்விகள் வந்து வெறும் நம்ம கொஷின் ஆன்சராக வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இந்தியா நீண்ட எல்லைகளை எதனுடன் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்கதேசம் அப்படிங்கிற நாடோட தான் நம்ம வந்து அதிகமான நீண்ட எல்லையை வந்து நம்ம பகிர்க்கிறோம், சரிங்களா. நமக்கு வந்து வங்கதேசம் அப்படிங்கிறது மேற்குவங்கம் பக்கத்தில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட அந்த நாடு கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவோட இப்படி இந்த மாதிரி வந்து நிலையில வந்து இப்படி சுற்றி வளர்ச்சி வர மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எங்கெங்கே இருக்குது, எந்த அளவில் பகிர்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அந்த மேப் அளவில் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு 10th ஃபஸ்ட்டு லெசன்லேயே உங்களுக்கு 92nd பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்குது. வங்கதேசத்துடன் நீண்ட எல்லையை வந்து பகிர்கிறது அப்படின்ட்டு இருக்கும். அண்டு குறுகிய எல்லையை வந்து ஆப்கானிஸ்தான் தாண்டியுடன் வந்து பகிர்கிறது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 10th ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்குது. ஸோ இந்த அண்டை நாடுகள் மேப் ஓரியன்டாக நீங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே ஜியாகிரஃபி லெசன்ஸ் தான். எந்த லெசன்ஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா 10th சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாமே ஜியாகிரஃபி பேஸ் பண்ண லெசன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்கும் குறுகிய மற்றும் ஆழமற்ற கடலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே 10th ஃபஸ்ட்டு லெசன்லேயே உங்களுக்கு ஆறுகள் பேஸ் பண்ண டாப்பிக்லேயே உங்களுக்கு வரும். ஸோ இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது குறுகிய ஆழமற்ற கடல் அப்படிங்கிறது பாக் நீர் சந்தி அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ 10th ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது உங்களுக்கு. இது ஆறுகள் பேஸ் பண்ணி அல்லது கடல் எல்லைகள் பேஸ் பண்ணி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் ரேகையில் இந்தியாவின் வழியே செல்லும் ரேகை எந்த ரேகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடக ரேகை தான் வந்து இந்தியாவின் வழியே செல்லக்கூடிய ரேகை, சரிங்களா. 10th சோசியல் சயின்ஸில் 2nd லெசன்லேயே உங்களுக்கு வந்து 109th பேஜ் நம்பர்லேயே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கடக ரேகை தான் வந்து நமக்கு வடக்கு தெற்கா வந்து ரெண்டாக வந்து தெற்கா வந்து தெற்கே அமைந்துள்ள பகுதியில் வந்து ஆண்டு முழுது, அதாவது கடக ரேகை அப்படிங்கிறத நம்ம இந்தியா வந்து ரெண்டாக பிரிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கடக ரேகை அங்கே அப்படிங்கிறது இரண்டு பகுதிகளாக பிரிக்குதுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் பாலின விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாலின விகிதம் வந்து 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் அப்படிங்கிற மாதிரி பாலின விகிதம் அப்படிங்கிறது இருக்குது. 10th 5th லெசனில் 198th பேஜில் 940 அப்படிங்கிற இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அந்த இன்டெரக்டாக கேட்குறது அப்படிலாம் இல்லை, அந்த லைன் அப்படியே கொடுத்து அந்த லைனிலேருந்து அப்படியே கேள்வி எடுத்திருக்காங்க. 10th 5th லெசனில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான் அதிக மக்கள் தொகை. 10th 5th படத்தில் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு மக்கள் தொகை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. மேலே இருக்க கேள்வியுமே நமக்கு மக்கள் தொகை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை கண்டிப்பாக நம்ம தெளிவாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவை பேஸ் பண்ண அந்த அமைப்பு அமைவிடம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, சரிங்களா. இந்த பாக் நீர் சந்தி இதெல்லாமே வந்து இந்தியாவோட அண்டை நாடுகள் அதில் அமைவிடம் இதை பேஸ் பண்ணி நமக்கு தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு அணை அப்படின்னா அந்த அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து எப்பயுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கேட்டிருக்காங்க. மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே தான் வந்து கட்டிருக்காங்க. 10th 6th லெசனில் 103rd பேஜ் நம்பரில் உங்களுக்கு வந்து மேட்டூர் அணை அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. காவிரி ஆறு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நாட்டின் அதிக காற்றாலைகள் நிறுவப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் தான் அதிகமான காற்றாலைகள் இருக்குது. 10th 4th படத்தில் உங்களுக்கு பாக்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துல டேரெக்ட்லி இந்த கேள்வி வந்து கவர் ஆகாது. ஆனால் 10th புக்லேயே உங்களுக்கு தமிழ்நாடு ஜியாகிரஃபிலையும் இந்தியன் ஜியாகிரஃபிலையும் ரொம்ப முக்கியமாகவே ரிப்பீட்டடாகவே நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இருக்குது எல்லா பாயிண்ட்டுமே. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெங்களூரு தான். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு சென்னை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது மும்பை, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு 10th ஜியாகிரஃபிலேயே இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு,
சரி நமக்கு வந்து ஒரு நாலு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் இரண்டாவது கூற்று மட்டும் தவறு. மீதி இருக்க மூணு கூற்றுகள் வந்து நமக்கு வந்து கர்நாடகாவின் குடகுமலையில் உள்ள தலைக்காவிரியில் காவிரி நதி உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது ரைட்டு. கர்நாடகாவில் குடகுமலையில் தலைக்காவிரியில் தான் வந்து காவிரி ஆறுங்கிறது உற்பத்தி ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லைன் ரைட்டு. அடுத்து மூணாவது லைன் பார்த்திங்க அப்படின்னா காவிரி தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லப்படுறது தான் காவிரி, இதுவுமே கரெக்டு. மூணாவது இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு மூணு ஆறுகள் உற்பத்தி ஆகும், அது மூணுமே வந்து வற்றாத ஆறுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து கரெக்டு. ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் தப்பு. என்ன அப்படின்னா கிருஷ்ணா நதியின் குறுக்கே ஒகேனக்கல் அதி வந்து ஒகேனக்கல் அருவி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. காவிரியாரின் குறுக்கே தான் வந்து ஒகேனக்கல் அருவி வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்மபுரியில் தான் வந்து ஒகேனக்கல் இருக்கும் சரிங்களா. கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது தப்பு, அதற்கு போல காவிரி காவிரி நதி அப்படிங்கிறது வந்துருக்கணும். ஸோ ரெண்டாவது மட்டும் தப்பு, மற்ற மூணுமே வந்து கரெக்டு. ஸோ இதை நமக்கு ஆறுகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த மாதத்தில் சித்திரை பட்டம் பயிர் வந்து விதைகள் விதைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்ரல் மே மாதத்தில் தான், இது வந்து நம்ம புத்தகத்தில் நேரடியாக இருக்குது. ஸோ அந்த விதைக்கும் காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சித்திரை பட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் மே மாதம் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் இருந்தால் உங்களுக்கு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. டென்த்தில் ஏழாவது லெசனில் 120வது பேஜ் நம்பரில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம் டோட்டலாக வந்து ஒரு 10 கொஷின், அந்த 10 கொஷினுமே மாடல் கொஷினை பெற பொறுத்த வரைக்கும் டென்த்து புக்கில் இருந்து தான் உங்களுக்கு எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஏழு பாடம் ஜாகிரஃபி பாடம், அந்த ஏழு பாடம் அஞ்சு பாடம் நமக்கு தமிழ்நாடு இந்தியா பேஸ் பண்ணி இருக்கும், ரெண்டு பாடம் தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கும். இங்கிருந்து தான் உங்களுக்கு கேள்வி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, இது மாடல் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 2022 நடந்த லாஸ்ட்டாக நடந்த கொஷின் பேப்பரில் எல்லா ஒரிஜினல் கொஷின்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து திகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பகிரதி ஆற்றின் குறுக்கே தான் வந்து திகிரி அணை கட்டப்பட்டுள்ளது. நம்ம மேலே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு நதி, அந்த நதியின் குறுக்கே எந்த அணை கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு நதியினுடைய குறுக்கே அல்லது இந்த அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டென்த்தில் மூணாவது லெசன்லேயே உங்களுக்கு வந்து இருக்குது, பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு நதி அந்த ஒவ்வொரு அணை அது எந்த ஆற்றின் குறுக்கே அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்கிறது. இப்போ நம்ம மேலே மாடல் கொஷின் பேப்பரில் தான் வந்து பார்த்தோம் மிக நீண்ட நில எல்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே அப்படியே மாற்றி குறுகிய நில எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் நம்பர் பேஸ் பண்ணி அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டென்த்தில் ஃபஸ்ட் லெசனில் 138வது பேஜ் நம்பரில் உங்களுக்கு இருக்குது. மேலே வங்கதேசத்தை பற்றி கேட்டிருந்தாங்க, இப்போ ஆப்கானிஸ்தானை பற்றி கேட்குறாங்க, ஆப்கானிஸ்தான் தான். நெக்ஸ்ட்டு தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா வந்து கொல்கத்தாவில் தான் வந்து அமைந்துள்ளது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் ஒரு பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, அங்கேயுமே பார்த்திங்கன்னா டென்த்தில் ஒரு பாக்ஸ்லேருந்து கேள்வி கேட்டாங்களா மாடல் கொஸ்டின் பேப்பரில், இங்கேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. டென்த்தில் நாலாவது லெசனில் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது ஸோ நமக்கு ஒரு கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன கூற்று அப்படின்னு பார்க்கும்போது வந்து கூற்று தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமி வந்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து இப்பகுதி கிரேட்டேசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும் இல்லையா, அது வேறு எங்கேயுமே இல்லை. டென்த்தில் ஆறாவது லெசனில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி இருக்கு இல்லையா, அங்கே உங்களுக்கு அந்த லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. தீபகற்ப பீடமே என்னப்படும் தக்கான பீடமே தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இது கிரேட்டேசியஸ் அப்படிங்கிற காலத்தில் 135 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோட்டவானா நிலப்பகுதியிலேருந்து உருவான ஒரு பகுதி அப்படிங்கிற அந்த ரெண்டு லைனுமே அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டென்த்தில் ஆறாவது லெசனில் தான் உங்களுக்கு இருக்குது, தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து மலை மாநிலங்கள் அண்ட் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக இந்த நாளுமே ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் இல்லைனாலுமே நமக்கு புத்தகத்தில் அங்கங்கே நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியன் ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை மாநிலங்கள் அண்டு எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கங்கே படித்த விஷயங்களை வச்சு நம்ம அடிச்சிடலாம். மெயினாக வந்து என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்தியாவுடைய மேப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் சரிங்களா. இந்தியாவுடைய மேப்பில் எந்தெந்த மாநிலம் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஆறுகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன மலைகள் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியே அடிச்சிடலாம், இதில் எல்லா பாயிண்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். கண்டிப்பாக மூணாறுங்கிறது எங்கே இருக்கும் நமக்கு தெரியும், கேரளாங்கிறது தெரியும், அதே மாதிரி சிம்லா அப்படிங்கிறது என்ன, ஒரு 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 டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது, அது ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறது, அது கண்டிப்பாக எங்கே இருக்கும், இமாச்சல பிரதேசம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சதை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடிச்சிடலாம். ஓகே ஸோ முசௌரி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்ஜிலிங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம மேப் வைஸ் நம்ம வந்து தெளிவாக இருக்கணுங்கிறது இந்த கேள்வியிலேருந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது தவறானது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. தீப்பாறை சுண்ணாம்பாறை அப்படிங்கிறது தவறு, மீதி இருக்க மூணுமே ரைட்டு. ஊடுருளிய தீப்பாறை அப்படிங்கிறது சில், அடுத்தது படிவு பாறை அப்படிங்கிறது மணற்பாறை, உருமாறிய பாறை அப்படிங்கிறது வைரம். இது மூணுமே வந்து கரெக்டு. இது வந்து உங்களுக்கு 9th லெசனில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. பட் ஆனால் டேரக்ட்லி இங்கிருந்தான் இருக்கா கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கேயுமே வந்து ஜஸ்ட் அதை பார்த்தோன்னா சின்ன சின்ன ஹிண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து தெரியல. நெக்ஸ்ட்டு சதுப்புநில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் தான் சதுப்புநில காடுகள் எல்லாமே இருக்கும். கடலூரில் சிதம்பரத்தில் வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து டென்த்தில் ஆறாவது லெசன்லேயே உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எந்த நாடு அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்கா தான். ஸோ இது வந்து வேறு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, ஆனால் 12th புக்கில் ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
புவி துளையிட்டு புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது அப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் உங்களுக்கு டுவெல்த்தில் இந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி சரிங்களா. இது வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. பூமியில் எந்த இடத்துல கவசத்துலையா உள்கருவிலையா வெளிக்கருவிலையா எந்த இடத்துல துளையிடுவாங்க புவி அப்படின்னாலே எந்த இடத்துல இது பண்ணி எண்ணெய் கிணறுகள் அமைப்பாங்க அப்படின்னா நமக்கு பேசிக்காகவே தெரியும் மேலோடு அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஏன்னா உள்கருவு வரைக்கெல்லாம் போக முடியாது இல்லையா யாராலையும். ஸோ அதனால் மேலோடு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணியே வந்து நம்மளால் அடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ டோட்டலாக இந்த லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 8+ க்வெஸ்சன் வந்து நமக்கு வந்து 10th புக்கில் இருந்து தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் இது வந்து எப்படி கேட்டிருக்காங்க இந்த 9th புக்கில் டேரெக்டாக இல்லை இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் லாஸ்ட்டு கேட்டிருக்க கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கேள்வி நம்மளால் பேசிக்காக ஈஸியாக நம்ம வந்து படிக்கிறத வச்சு நம்மளால் அடிச்சிட முடியும். டுவெல்த்தில் தான் போய் படிக்கணுங்கிறதுல இந்த கேள்விக்கான பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டுவெல்த்தில் இருக்குது சரிங்களா. ஒரு 8 கேள்வி 10th படித்ததை வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஒரு 2 கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் நம்மளால் ஒரு கெஸ்ட்டில் போட்டோம்னா கூட ஒரு கேள்வி அடிச்சிடலாம். ஒரு 10-8-9 கேள்வி நம்மளால் ஈஸியாக அடிக்கலாம் 10th புக்கை 7 லெசனாக படிக்கிறத வச்சு. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 2010, 2015, 2020 இந்த 3 க்வெஸ்சன் அப்புறம் வந்து பார்த்துடலாம். இதில் பல கேள்விகள் வந்து நம்ம வேர்ல்டு ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி ரொம்ப வைடராக கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எது எப்படி கேட்டிருக்காங்க அல்லது அதை பேஸ் பண்ண ஒரு சின்ன ஐடியா எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுலையுமே இந்தியன் ஜியோகிராஃபி பேஸ் பண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ரைட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவில் காணப்படக்கூடிய புல்வெளிக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு முதல் புவினால் கொண்டாடப்படும் நாடு எது அப்படின்னா வந்து அமெரிக்காவில் தான் வந்து முதல் புவினால் வந்து கொண்டாடுவாங்க அமெரிக்காவில் கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆசியாவின் மிகப்பெரிய மரம் அறுக்கும் ஆலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அந்தமான் தீவில் தான் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய மரம் அறுக்கும் ஆலை இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அந்தமான் தீவில் வந்து ஆசியாவிலேயே மிக பெருசு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கடலடி பரப்பில் உள்ள தாவர சூழ்வாளிடம் என்ன அப்படின்னா வந்து அந்த பிளாங்டன் அப்படின்னு அந்த பேரில் வந்து சொல்லுவாங்க. அதோடைய பேர் தான் கேட்குறாங்க. கடலடி பரப்பில் உள்ள தாவர சூழ்வாளிடம் அப்படிங்கிறது பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நர்மதா பள்ளத்தாக்குக்கு இணையாக அமைந்துள்ள மலை இது வந்து நமக்கு இந்தியன் ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி தான் விந்தியா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதா பள்ளத்தாக்கிற்கு இணையாக அமைந்துள்ள மலை வந்து விந்தியா மலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பள்ளத்தாக்கு மலைகள் ஆறுகள் இதெல்லாம் எந்தெங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மேப்பை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் ஆடுதுறையில் தான் வந்து நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கும். தமிழ்நாடு ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் என்ன மண் அப்படின்னா வந்து பருத்தினாலே நமக்கு என்ன தெரியும் கரிசல் மண் அப்படிங்கிறது தெரியும். இந்தியன் ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி மண் பேஸ் பண்ணி மண் அப்படிங்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு சேவை மையத்திற்கும் தேவையான குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா வந்து 200-300 அப்படிங்கிறது சேவை மையம். ஸோ அதுக்கு தேவையானது எவ்வளோ அப்படின்னா வந்து 200-300 மக்கள் தொகை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து 2010 பேஸ் பண்ணி கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட்டு 2015 இருந்து கேட்ட கேள்வி கொஸ்டின் பேப்பரில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1920 நிறுவிப்பாங்க. அதாவது த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது 1920 ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எந்த மாநகரம் அப்படின்னா லண்டன் மாநகரம். தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்திருக்கிறது லண்டன் மாநகரம். நெக்ஸ்ட்டு உலக அளவில் காணப்படும் நீரின் பயன்பாட்டில் டேஷ் விழுக்காடு நீர்ப்பாசனத்திற்கு செலவாகிறது அப்படின்னா 70% உலகில் இருக்கக்கூடிய நீர் பயன்பாட்டில் 70% நீர்ப்பாசனத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நாடு எந்த நாடு அப்படின்னா இந்திய நாடு தான். ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு வந்து இந்திய நாடு. நெக்ஸ்ட் வந்து டேஸ் ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி அப்படின்னா வந்து சிலிக்கா ஏரி. இது வந்து இந்தியன் ஜியோகிராஃபியில் 10th புக்லேயே உங்களுக்கு ஆறுகள் பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சிலிக்கா ஏரி தான் வந்து நமக்கு வந்து ஏரி தான் மகாநதி ஆற்றின் தெற்கேனாலே சிலிக்கா ஏரி தான். இந்தியாவின் மிகப்பெரிய ஏரினாலும் சிலிக்கா ஏரி தான். நெக்ஸ்ட்டு புவி தொகுதிக்கு டேஷ் அமைவுகள் உள்ளது. புவி தொகுதி அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ஒரு 3 அமைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலோடு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா மேலோடு கருவம் கவசம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 3 அமைவுகள் அப்படிங்கிறது அசைவுகள் அப்படிங்கிறது உள்ளது. நெக்ஸ்ட்டு 2020 கேட்கப்பட்டிருக்க கேள்வி பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி ஆம்பூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 100 டேஷ் தொழிற்சாலைகள். இந்த வாணியம்பாடி ஆம்பூர் ராணிப்பேட்டை அப்படின்னாலே இங்கே போகணும் தோல் 18 தொழிற்சாலை தான். இது 10th புக்கில் 5th லெசன்லேயே உங்களுக்கு இருக்குது சரிங்களா. வாணியம்பாடி ஆம்பூர் ராணிப்பேட்டைனாலே தோல் 18 தொழிற்சாலைகள் அங்கே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்குரிய ஆறு என்ன ஆறு அப்படின்னா வந்து லா பிலாட்டா அப்படிங்கிறதா. லா பிலாட்டா அப்படிங்கிறதா பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே வந்து ஒரு பிரச்சனையான ஒரு ஆறுனா லா பிலாட்டா அப்படிங்கிறதா. நெக்ஸ்ட்டு ஆங்கில கால்வாயின் அடியில் செல்லும் கடலடி குடைவு வழி ரயில் போக்குவரத்து இணைக்கும் 2 நகரங்கள் டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னா வந்து பாரிஸ் மற்றும் லண்டன் தான் சரிங்களா. ஆங்கில கால்வாயின் அடியில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆறுகள் அப்படிங்கிறது பாரிஸ் மற்றும் லண்டன்.
நெக்ஸ்ட்டு எல்னினோ லா நின்போ நீரோட்டங்கள் டேஸ் பெருங்கடலின் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுது அப்படின்னா வந்து பசிபிக் பெருங்கடலுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது வந்து லெவல்த் புக்கில் இந்த பாயிண்ட் வந்து டேரக்ட்லி இல்லை, மேபி அதோடைய கண்டென்ட் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கிறத வச்சு நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பசிபிக் பெருங்கடலின் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இந்த அழைக்கப்படுது இது ரெண்டுமே, இந்த ரெண்டு நீரோட்டங்கள். நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய சிறந்த மீன்பிடி தளங்கள் கடலில் நிலத்தோற்றமாக டேஸ் பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா வந்து கண்டத்திட்டு பகுதியில் தான் காணப்படுது. 9th-4th லெசனில் உங்களுக்கு இருக்குது. இதுவுமே நமக்கு வந்து டேரெக்டாக வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உலகின் மிகப்பெரிய மீன்பிடித்தளங்கள் கடலில் நிலத்தோற்றமான டேஸ் பகுதியில் இருக்குது, கண்டத்திட்டு பகுதியில் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக. அந்த லைன் இல்லைனாலும் இதுக்கான கண்டென்ட் இங்கே தான் இருக்குது. செழிப்பான மீன்பிடித்தளங்களில் ஒன்றாக இருக்குது. அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டத்திட்டு அப்படிங்கிறது ஆழமற்ற பகுதியாக இருக்கிறனால இது வந்து செழிப்பான மீன்பிடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் அழிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளிகள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 10th புக்லேயே ஆறுகள் டாப்பிக்லேயே உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, 10th புக்லேயே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு இதிலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நியூ பேட்டர்னை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 10 கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த ஜியாகிரஃபி டாபிக் இப்போ டாப்பிக்கே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து 10 கொஸ்டின்ங்கிறது ஒரு நல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும். இதுக்கு நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது வந்து நீங்கள் 10th-ல் இருக்கக்கூடிய 7 லெசன்ஸ் தான் சரிங்களா. இங்கிருந்து தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் 10-ல் 10-க்கு 10 வரலாம், அல்லது குறைஞ்சது ஒரு 8 கொஸ்டினாச்சும் உங்களுக்கு 10th-லேருந்தே வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 2-3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வைடராக கேட்பாங்க. நீங்கள் 8 கொஸ்டின் இதை தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மீதி இருக்க 2 கொஸ்டின்லருந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து சாய்ஸில் சூஸ் பண்ணி கூட நம்ம ஒரு 8-ல் இருந்து 9 கொஸ்டின் அளவுக்கு நம்ம புஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயுமே இந்த அபோவ் ஆவரேஜ் அந்த ஒரு டாப் ஸ்கோர் அதாவது ஒரு 10-ல் 10-ல் 8 மேலே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் இருந்தாலே எக்ஸாம் ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த ஜியாகிரஃபி டாப்பிக்கோடைய கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்து நம்ம சயின்ஸ்க்கான கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.